தமிழ்நாடு ஆசிரியர் தகுதி தேர்வு டிஎன்பிசி குரூப் ஃபோர் விஓ போன்ற போட்டித் தேர்வுகளுக்கான பாடக் குழுப்புகளை பெறுவதற்காக பிவி நெட் கப் சேனலில் சப்ஸ்கிரைப் செய்யுங்க நாம் இப்போது பார்க்க இருப்போம் பாடம் தமிழ்நாடு அரசின் சமச்சீர் பாடம் ஏழாம் வகுப்பு முதல் பருவம் இயல் மூன்றில் ஏ நாம் இந்த இயல் மூன்றில் பார்க்க இருப்போம் பாடப்பகுதி தனிப்பாடல் கணித மேதை ராமானுஜம் நன்றி பரிசு தனிப்பாடலை இதற்கு முன் உள்ள பகுதியில் பார்த்தோம் இப்போது நாம் பார்க்க இருப்பது கணித மேதை ராமானுஜம் நன்றி பரிசு கணிதமேதை ராமானுஜம் கணித மேதை என போற்றப்படும் இராமானுஜம் ஈரோட்டில் வாழ்ந்து வந்த சீனிவாசன் கோமல இணையருக்கு இருபத்தி இரண்டு பனிரெண்டு ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஏழில் பிறந்தார் இவர் பிறந்து மூன்று ஆண்டு வரை பேசும் திறன் இல்லாமல் இருந்தார் தனது தாயாரின் தந்தை ஊரான காஞ்சிபுரத்தில் பள்ளியில் படித்தார் இராமானுஜனின் தாத்தாவின் பணி நிமித்தம் கும்பகோணம் வந்ததால் பின்பு அவரின் கல்வி கும்பகோணத்தில் தொடர்ந்தது ஒருமுறை வகுப்பில் அவரின் ஆசிரியர் பூஜ்யத்திற்கு மதிப்பில்லை என்று கூற அதற்கு இராமானுஜன் பூஜ்யத்திற்கு மதிப்புண்டு என்று விளக்கி எடுத்துரைத்தார் ஆயிரத்தி எட்ணூத்தி எண்பதில் லண்டன் நகரில் கார் என்பவர் பதினைந்தாவது வயதிலேயே கணிதத்தில் சிறந்து விளங்கியது போல இராமானுஜரும் சிறு வயதிலேயே கணிதத்தில் சிறந்து விளங்கினார் தந்தை ஸ்ரீனிவாசனின் முயற்சியால் இவருக்கு சென்னை துறைமுகத்தில் எழுத்தர் பணி கிடைத்தது தான் கண்டுபிடித்த தேற்றங்களையும் எடுகோள்களையும் கேள்விகளாக தொகுத்து இந்திய கணித கழக பேராசு தான் கண்டுபிடித்த தேற்றங்களையும் எடுகோள்களையும் கேள்விகளாக தொகுத்து இந்திய கணித கழக பத்திரிகைக்கு சென்னை துறைமுகத்தின் தலைமை பொறியாளர் பிரான்சிஸ் ஸ்பிரிங் என்பார் மூலம் அனுப்பினார் பெர்னாலிஸ் எண்கள் என்னும் தலைப்பில் வெளியான அவரது கட்டுரை மிகுந்த வரவேற்பு பெற்றது தமது கண்டுபிடிப்புகளை விரிவாக எழுதி இங்கிலாந்தில் உள்ள கேம்பிரிட்ஜ் கழக பேராசிரியர் ஹார்டி என்பவர் கடிதமாக அனுப்பினார் ஹார்டி கேம்பிரிட்ஜ் பல்கழகத்தின் இணைந்துள்ள திரிநெட்டி கல்லூரியின் பேராசிரியர் இஎச் நெவில் மூலம் ராமானுஜரை இங்கிலாந்திற்கு வரவழைத்தார் இராமானுஜம் பதினெட்டு நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் அன்று திருநெட்டி கல்லூரியில் ஆராய்ச்சி மாணவராக சேர்ந்தார் அவருக்கு ஆண்டு ஒன்றிற்கு அறுபது பவுண்டு உதவி தொகையாக வழங்கப்பட்டது ஹார்டி லிட்டில்வுட் இருவரும் கணிதத்தில் இரட்டை மாமதைகளாக விளங்கினர் ஹார்டி ரோசஸ் ராமானுஜம் கண்டுபிடிப்பு என்ற தலைப்பில் ராமானுஜத்தின் வழிமுறைகளை நூலாக வெளியிட்டு அவருக்கு பெருமை சேர்த்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் அவருக்கு எஃப்ஆர்எஸ் பட்டம் வழங்கப்பட்டது ஹார்டியின் பரிந்துரையின் பேரில் சென்னை பல்கலைக்கழகம் அவருக்கு இருநூத்தி ஐம்பது பவுண்டு தொகையை ஐந்து ஆண்டுக்கு கொடுக்க முன்வந்தது இராமானுஜம் ஐம்பது பவுண்டை தம் பெற்றோருக்கும் இருநூறு பவுண்டை ஏழை எளிய மாணவர்களுக்கும் வழங்கி வருமாறு கடிதம் எழுதினார் ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ஒன்பது என்பது இராமானுஜன் எண் என்று கூறுவர் ஆராய்ச்சியையே எப்பொழுதும் நினைத்து கொண்டிருந்த ராமானுஜம் தன் உடல்நிலையை கருத்தில் கொள்ளவில்லை அவருக்கு காசநோய் ஏற்பட்டது அவரை காண வந்த ஹார்டி ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ஒன்பது என்ற எண் கொண்ட வாடகை மகிழுந்தில் வந்தேன் என கூற படுக்கையிலிருந்து சட்டென எழுந்து ஹார்டி அவர்களே என்ன இப்படி இயல்பாக கூறுகிறீர்களே ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ஒன்பது என்ற எண் இரு வகைகளிலே இரு கணங்களின் கூட்டுத்தொகையாக வரும் எண்களின் மிகச் சிறிய எண் அல்லவா என கேட்டார் எங்கே அதனை விளக்குங்கள் என ஹார்டி கேட்க அவர் ஒன் கியூ பிளஸ் டுவெல் கியூப் என்றோ அல்லது பத்து கியூப் பிளஸ் ஒன்பது கியூப் என்றோ அல் ஏழு எட்டு பதிமூணு எட்டு பத்தொன்பது என்றோ பிரிக்கலாமே என உடனடியாக பதில் கூறினார் ஹார்டி மிகவும் மகிழ்ந்து அவரது கணிதத்தினை வெகுவாக பாராட்டினார் இருபத்தி ஆறு நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது அன்று தன்னுடைய முப்பத்தி மூன்றாம் வயதில் இவ்வுலக வாழ்வை நீத்தார் லிட்டிலூட் அவர்கள் இராமானுஜரை ஆயிலராக இல்லாவிட்டாலும் ராமானுஜம் குறைந்தபட்சம் ஒரு ஜகோபி என்று கூறியுள்ளார் ஆயிலர் என்பவர் சுவிட்சர்லாந்து நாட்டைச் சேர்ந்த பதினெட்டாம் நூற்றாண்டின் இணையற்ற கணித மேதை ஜகோபி என்பவர் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் ஜெர்மனியில் வாழ்ந்த கணித மேதை இந்திரா காந்தி அவர்கள் கணித திறமையால் விஞ்ஞான உலகை பிரமிக்க செய்து வரலாற்றில் குறிப்பிடத்தக்க ஓர் இடத்தை பெற்ற பிறவி கணித மேதை என்று கூறியுள்ளார் பேச ஈடிபில் அவர்கள் இராமானுஜன் சாதாரண மனிதர் அல்லர் அவர் இறைவன் தந்த பரிசு என்று கூறியுள்ளார் இராமானுஜன் முதல் தரமான கணித மேதை என்று லண்டன் ஆளுநர் லார்ட் லண்ட் கூறியுள்ளார் இராமானுஜம்தான் இந்த இருபதாம் நூற்றாண்டின் மிக பெரிய கணித மேதை என்று பேராசிரியர் சூலியன் கக்சூலி கூறியுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றாம் ஆண்டு பேராசிரியர் இராமானுஜம் அனைத்துலக நினைவுக்குழு சென்னையில் அமைக்கப்பட்டது சென்னையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி இரண்டாம் ஆண்டு அக்டோபர் மூன்றாம் நாள் அன்றைய தமிழக முதலமைச்சரால் இராமானுஜம் கணித அறிவியல் நிறுவனம் நிறு திறந்து வைக்கப்பட்டது அவர் பணியாற்றிய சென்னை துறைமுகம் சார்பில் புதிதாக வாங்கிய குடிநீர் கப்பலுக்கு சீனிவாச ராமானுஜம் என பெயர் சூட்டப்பட்டது அமெரிக்காவின் விசு பல்கலை கழக பேராசிரியர்கள் ரிச்சர்ட்டும் ஆஸ்கேயும் இணைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் அவரது மார்பளவு வெண்கல சிலையை இந்தியாவிற்கு கொண்டு வந்து வழங்கினர் கணித குறிப்புகள் அடங்கிய மூன்று குறிப்பேடுகளையும் ஆராய்ச்சி கட்டுர்களையும் விட்டு சென்றுள்ளார் இராமானுஜன் அவருடைய குறிப்பேடுகளில் மூவாயிரம் முதல் நான்காயிரம் தேற்றங்களை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு டாடா அடிப்படை ஆராய்ச்சி நிலையம் அப்படியே ஒளிப்படம் எடுத்து நூலாக வெளியிட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு டிசம்பர் இருபத்தி ரெண்டாம் நாளன்று இராமானுஜத்தின் எழுபத்தி ஐந்தாவது பிறந்த நாளை முன்னிட்டு நடுவணரசு பதினைந்து காசு அஞ்சத்தலை இருபத்தி ஐந்து லட்சம் வெளியிட்டது வெளியிட்ட அன்றே அத்தனை அஞ்சத்தலைகளும் விற்றுத் தீர்ந்துவிட்டன நம் அடுத்து பார்க்கும் பாடப்பகுதி நன்றி பரிசு இது நீலவன் அவர்கள் எழுதிய முத்து கதைகள் என்னும் கதை தொகுப்பில் எடுக்கப்பட்டுள்ளது இது வந்து இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பு சிவகங்கை பகுதியை ஆண்டு வந்த மருதுபாண்டி பற்றிய ஒரு சிறுகதை மருதுபாண்டி அவர்கள் ஒருமுறை முறை பெருமாள் கோயிலுக்கு எதிரே உள்ள மண்டபத்தில் தங்கியிருந்தார் அப்போது பகைவர் சிலர் அவரை சிறைபிடிக்க முயன்றனர் அவர் பகைவரை எதிர்த்து போராடி காற்று குதிரையில் காற்றாய் பறந்தார் அப்படி இரவு முழுவதும் குதிரையில் பயணித்ததில் மிகவும் களைப்படைந்து ஒரு வீட்டின் முன் நின்றார் அந்த வீட்டில் இருந்த கிழவி ஒருத்தி மகனே மகனை யார் நீ உனக்கு என்ன வேண்டும் என்று கனிவுடன் கேட்டல் அம்மா பசியும் தாவும் என்னை மிகவும் வருத்துகின்றன சாப்பிட ஏதாவது இருந்தால் கொடுங்கள் அவருடைய குரல் கிணற்றுக்குள்ளிருந்து பேசுவது போல ஒலித்தது இரவு மிச்சமான தண்ணீர் ஊற்றிய பழைய சோறு தான் இருக்கிறது உன்னை பார்த்தால் பெரிய இடத்து பிள்ளை மாதிரி தெரிகிறாய் உனக்கு பழைய சொற்றை தருவது என்று தழுதுருத்த குரல் கேட்டால் கிழவி அம்மா அன்போடு தாங்கள் படைக்கும் சோறு தற்சமே எனக்கு பழைய சோறு இல்லை கிடைத்தறிய அமுதம் என்றார் கைகால் மூலம் கழுவி கொண்டு உயரம் குறைவாய் வாசற்படியை வைத்து கட்டப்பட்டிருந்த அந்த கூரை வீட்டிற்குள் குடிந்து நுழைந்தார் மருதுபாண்டி அஞ்சோரி சோரி கிழவி சோறிட்டால் தொட்டுக்கொள்ள நெல்லிக்காய் ஊருகையும் வைத்தாள் பசிசு ருசி அறியாது என்பதனை மெய்ப்பிக்கும் வகையில் மருதுபாண்டி பழைய சோற்றினை சுவைத்துச் சாப்பிட்டார் அருமை அருமை என பாராட்டினார் அம்மா ஓர் உதவியைத் தொடர்ந்து இன்னொரு உதவியும் உங்களிடம் யாசிக்கிறேன் இரவெல்லாம் பயணம் செய்ததில் களைப்பு மிகுதியாய் உள்ளது சிறிது உறங்கி ஓய்வெடுக்கவும் குதிரையை கட்டவும் மறைவான இடம் தேவை உதவ முடியுமா என்று பணியுடன் கேட்டார் இதெல்லாம் ஒரு உதவியா தோட்ட பக்கம் ஒரு கொட்டகை உள்ளது அதனை பயன்படுத்திக்கொள் மகனே என்று கதவை திறந்த கிழவி ஆங்கு மறந்து விட்டேன் ஆம் மறந்துவிட்டேன் குதிரையில் கொல்லும் தண்ணீரும் வைக்கிறேன் வாயில்லா உயிர் என்றாள் கிழவி கிழவியிடம் மருது அம்மா ஒரு எழுத்தானையும் ஓலையும் தாருங்கள் மகனை எழுத்தானையும் ஓலையும் எங்கு வைக்கப்பட்டிருக்கின்றனவோ எனக்கு தெரியவில்லை இருக்கையிலிருந்து எழுந்த அவர் தோட்டத்து பக்கம் இருந்த சுமார் மூன்றடி உயரம் வள வளர்ந்த பனையிலிருந்து ஒரு ஓலையை அறுத்தெடுத்து வேலி முள்ளால் ஓலையில் எதையோ எழுதினார் எழுதும் அவரையும் அவரது எழுது எழுத்துக்களையும் சிந்தித்தவாறு பார்த்தால் கிழவி அம்மா இதனை சிவகங்கை அரசாங்க அலுவலர்களிடம் கொடுங்கள் உங்கள் கவலைகளை விடுங்கள் என்று ஓலையை கிழவியின் கையில் திணித்துவிட்டு கண்களில் நீர் தரும்ப வாய் நிறைய நன்றி கூறி கிழவியின் கண் கால்களில் பணிந்து குதிரை மீது ஏறி போ போனார் மருதுபாண்டி விடை கொடுத்தாள் கிழவி ஓர கண்களை சேலை தலைப்பால் ஒற்றி ஒற்றிக்கொண்டல் இந்நிகழ்வை வெளியூரிலிருந்து திரும்பிய மகன்களிடம் நடந்ததைக் கூறி ஓலையை காட்டினாள் படித்த மக்கள் மகிழ்ந்தனர் சிவகங்கை அரசாங்க அலுவலர்களுக்கு ஓலையைக் காட்டி எடுத்து செல்வதற்குள் மருதுபாண்டி பகைவர்களால் சிறையில் அடைக்கப்பட்டார் இந்த துயரச் செய்தி கிடைத்தது ஏற்கனவே உடலால் தளர்ந்திருந்த மருதுபாண்டியிடம் மனித நேயத்தோடு உங்களுடைய இறுதி விருப்பம் யாது என்று சொல்லுங்கள் என்று வேண்டினார் பகைவர் நான் அரசாட்சிய காலத்தில் யார் யாருக்கு எந்தெந்த ஊர்களை தானமாக வழங்கினோனோ அவற்றை அவர்களுக்கே உரிமையாக்குதல் வேண்டும் இதுவே எனது இறுதி விருப்பம் என்றார் கணீரென்று நற்செய்தி அறிந்த கிழவி தன்னிடமிருந்த ஓலையை கொண்டு சென்றாள் கொடுத்தால் மருதுபாண்டியை பிடித்திருந்த பகைவர்களிடம் அவர் வசித்த ஊர் அவர்களுக்கு கொடையாக கிடைத்தது மருதுபாண்டி அவ்வாறு ஓலையில் எழுதியிருந்தார் பழைய சொற்றுக்காக இவ்வளவு பெரிய பரிசு என்று வியந்தாள் கிழவி அந்த ஊர்தான் சிவகங்கைக்கு அருவில் பழஞ்சோற்று குருநாத தேந்தல் எனும் பெயரில் இன்றும் வழங்கி வருகிறது அது அந்த ஊர் பெயர் பழஞ்சோற்று குருநாத நேந்தல் என்ற பெயரில் இன்றும் வழங்கி வருகிறது காலத்தினார் செய்த நன்றி சிறிதெனினும் ஞானத்தின் மான பெரிது எனும் திருக்குறளுக்கு உரிய எடுத்துக்காட்டை விளங்கியவர் மருதுபாண்டி இவர் திணை உதவிக்கு பனை அளவு நன்றியை மறவாமல் செலுத்தியவர் நன்றே மறவா நல்லவர் மட்டுமல்ல வல்லவரும் கூட போன்று இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்